அடுத்த பெரும் தலையை சிறைக்கு அனுப்பிய அனுர அவசரமாக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விரைந்தார் மகிந்த. ராஜபக்சர்களின் சகாக்களை குறிவைக்கும் புதிய ஜனாதிபதி அனுரவின் அதிரடி. அமைச்சர்களின் அத்தனை ஏகபோகங்களையும் பறிப்பேன், மக்கள் நடுவில் சபதம் அறிவித்த ஜனாதிபதி அனுர. தூக்கி கொண்டாடும் தென்னிலங்கை மக்கள். ஒழித்து வைக்கப்பட்ட நிலையில் மாட்டியது அடுத்த சொகுசுகார். அனுரவிடமிருந்து வந்த அவசர அழைப்பு அள்ளி ஏற்றி சென்ற போலீசார். அனைவரது வீட்டிலும் கார். தேசிய மக்கள் சக்தியின் இலக்கு நாட்டு மக்களை மெய்சிலிருக்க வைத்த அறிவிப்பு. அனுரவின் சிந்தனையின் கீழ் யாழில் வந்த மாற்றம். யாழ் வீதி திறப்பில் தமிழ் அரசியல்வாதிகளின் தில்லுமுல்லு அம்பலம். திருடர்களை பிடிக்க ஏன் இவ்வளவு தாமதம்? பிரதமர் கரிணி வெளியிட்டுள்ள காரணம். சபாஷ் போடும் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம் ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு விஜயம் செய்துள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் லொஹான் ரத்வத்தவின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக நேற்று விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவியின் மிருகான வீட்டில் சொகுசுக்கார் ஒன்று காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடல்நலக் குறைவின் காரணமாக நீதிமன்றத்தில் மருத்துவ தேவைகளை முன்வைத்து பெறப்பட்ட உத்தரவின் மூலம் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட லொஹான் ரத்வத தற்பொழுது மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 14ஆம் தேதிக்கு பின்னர் அமையும் அரசாங்கத்தில் எந்த ஒரு அமைச்சருக்கும் கொழும்பில் வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாடில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நவம்பர் 14க்கு பிறகு 25க்கும் குறைவான அமைச்சரவை அமைக்கப்படும் எனவும் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் பெரிய அளவில் குறைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஒரு பொது ஊழியராக மாற்றப்படுகிறார். அமைச்சரவை ஒவ்வொரு விடயத்திலும் அனுபவமும் புரிதலும் கொண்ட குழுவை கொண்டிருக்கும். அதன் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்படுகின்ற ஏனைய எம்பிக்கள் தாமாக முன்வந்து அந்த அமைச்சர்களுக்கு தமது பங்களிப்பை வழங்கக்கூடிய பொறிமுறையை உருவாக்கி வருகிறோம். கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் எமக்கு தேவையில்லை, எனவே எந்த அமைச்சருக்கும் கொழும்பில் வீடுகள் வழங்கப்பட மாட்டாதென்றும் அவர் கூறினார். அத்துடன் அமைச்சர்களுக்கு அரசு வீட்டுமனை கிடையாது, அவர்கள் அவரவர் பகுதிகளில் இருக்க வேண்டும், கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்க வேண்டும், மக்களை ஒன்றிணைக்க வேண்டும், நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார். அதற்கேற்ற அரசை உருவாக்கி வருகிறோம். இலங்கையில் இவ்வாறான அரசாங்கங்கள் உருவாகவில்லை. இலங்கையின் அபிவிருத்தியில் அனைவரும் அங்கம் வகிக்க வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசானாக்கு அதற்கு 14ஆம் தேதி வலுவான அதிகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவும் கூறினார். முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் மற்றொரு சொகுசு வாகனம் ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நுகைகொட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த வாகனம் கொட்டாவ லியங்குட பிரதேசத்தில் வாகன திருத்தமிடம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேளை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வாகனம் கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரால் வாகன திருத்தமிடத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆரம்பகட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதில் பதிவு இலக்கத்தகடு இல்லை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் கொட்டாவ காவல்துறையிடமும் கைப்பற்றப்பட்ட வாகனம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த பயன்படுத்தியதாக கூறப்படும் போலி இலக்கு தகட்டுடன் கூடிய ஜீப் வண்டி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. தெல்தெனிய காவல்துறைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் 1 மாத கால வருமானத்தில் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும். அத்தகைய பொருளாதார நிலையை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பு என அந்த கட்சியின் காலை மாவட்ட வேட்பாளர் குழுவின் தலைவர் நளின் ஹேவகை தெரிவித்துள்ளார். நம் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த பணத்தை சேகரித்தாலும் ஒரு டெக்சரை கூட வாங்க முடியாது. ஜப்பானில் உற்பத்தி செய்யப்படுகின்ற காரை 12 லட்சம் ரூபாவுக்கு இலங்கைக்கு கொண்டு வர முடியும். அவ்வாறு கொண்டு வந்தால் அனைவரும் கொள்வனவு செய்ய முடியும். ஆனால் அந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் 70 லட்சம் ரூபாய் வரியை அறவிடுகிறது. வாகனத்தின் விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் வாகனத்தை வாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம். இலங்கையில் உள்ள அனைத்து வீடுகளிலும் 10 வருடங்களுக்குள் கார் ஒன்றை வைத்திருக்கும் பொருளாதாரத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உருவாக்கும் என தெரிவித்தார். 34 வருடங்களுக்கு பின்னர் மக்கள் போக்குவரத்துக்காக யாழ்ப்பாண பலாலி வீதி வசாவிளான் சந்தி தோலக்கட்டி சந்தி வரையிலான வீதி நேற்று காலை 6 மணி முதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 3 தசாப்தங்களுக்கு பின்னர் பலாலி அச்சுவேலி பிரதான வீதி இன்று திறக்கப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வீதியை திறப்பது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் வீதி மக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தான் கோரிக்கை விடுத்ததாகவும் அதற்கமைய பாதை திறக்கப்பட்டதாகவும் எம் ஏ சுமந்திரன் முகநூலில் பதிவிட்டார்.
இந்நிலையில் சுமந்திரனின் பதிவு தொடர்பில் வைத்தியர் சிவச்சந்திரன் சிவஞானம் இதுபோன்றதொரு சம்பவம் கடந்த 5 வருடத்துக்கு முன்பே மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக தெரிவித்தார். மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு இதய சத்திர சிகிச்சை உபகரணங்கள் வரப்போவதாக வெளியான தகவலை தொடர்ந்து அதற்கு தாமே காரணம் என பிள்ளையான் சாணக்கியன் வியாழேந்திரன் ஆகியோர் அறிக்கை விட்டதாக குறிப்பிட்டார். எனினும் பின்னர் மட்டக்களப்புக்கு வராமல் அந்த மருத்துவ உபகரணங்கள் களத்துறைக்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் தற்போது யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட வீதிக்கு தான் காரணம் என சுமந்திரன் கூறியுள்ளதை அவர் விமர்சனம் செய்துள்ளார். அதாவது இதையெல்லாம் மட்டக்களப்பான் செய்து 5 வருடமாக போகிறது என்றும் நீங்கள் யாழ்ப்பாணத்தார் இப்பதான் இந்த மாதிரி தொடங்கி இருக்கிறீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கொள்ளையர்களை பிடிக்க ஏன் இவ்வளவு தாமதம் என திருடர்களை கேட்டாலும் இது முறையாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்பதால் அரசாங்கத்துக்கு அவசரம் இல்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். எஸ்பிஓ மாநகர சபை கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொள்ளையர்களை பிடிக்க ஏன் தாமதம் என்று திருடர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், நாங்கள் திருடன் போலீஸ் விளையாட்டை விளையாடவில்லை. அவர்களைப் போல் நாடகம் நடிக்கவில்லை. நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். கொள்ளையர்களை பிடிப்பதாக ஊடகங்களுக்கு முன்னால் பொய்யாக நடிக்கவில்லை. அவர்களைப் போல் கொள்ளையர்களை பிடித்து வைத்தியசாலைக்கு அனுப்பிவிட்டு கையொப்பு மாறிவிட்டது என கூறி கொள்ளையர்களை வெளியே அனுப்புவதாக நாங்கள் இதை செய்யவில்லை. சட்டத்தின்படி சரியான தண்டனையை வழங்குவது அவசியம். இதனால் எங்களுக்கு குழப்பமோ அவசரமோ இல்லை. கொள்ளையர்கள் குழுவுக்கு சிறைச்சாலைக்கு செல்ல அவசரம் என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களின் ஒப்பந்தம் மக்களுடன் தோற்கடிக்கப்பட்ட கட்சிகளுடனோ தனிப்பட்ட நபர்களுடனோ கிடையாது என பிரதமர் கூறியுள்ளார்.